அத்தான் என்ன தான் அவர் என்னை தான் எப்படி செல்வேனடி? முனீஷ், வாமா. என்னமாமா? முனீஷ், ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன குடுப்பியோ அத இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாம. ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட், நீ புரிஞ்சுகிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையே. இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. சேரு முனியம்மா, நான் செல்லம்மா. முனிஷ், முனிஷ்னே கூப்பிடுவேன். முனிஷ், ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி பிரதர், இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லீங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்புதான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். தாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். இங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாடம், மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம்? நீ குழந்தையா ஏண்டி? கரவாட்டு குழம்புல ரசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது. இல்ல தோர தண்ணி தேறி உட்கார ஐயா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போன? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய், இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யார நீ? என்னங்களே நீயடா? அட பன்னாட நாய, என்ன நீ ஊரை விட்டு போகலையா? யார அந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய், நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா. கலக்கல போறான். என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்தான். என்னது இது, உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? ஆமா. டேய் கருப்பு நாய, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியடா. டேய், இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா, இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ, இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய், அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா, இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா, இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாய சும்மா விட கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா. இபார், இத பார்த்து ஜம்ப் பண்ண, அதை பார்த்து ஜம்ப் பண்ணங்கற எல்லாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஆ ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார், வா. உனக்கே நியாயமா இருக்கா? உனக்கே தர்மமா இருக்கா? கண்ணாடியில மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்து போட்டிருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போனோம்.
இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுரு. என்ன போயா? ஓம் ஆனந்தாயுதமா, ஓம் ஆனந்தாயுதமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஓம் கிரீம் கிளீம். மகளே, உனக்கு என்ன குறைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கோயில நூறு முறை நீ சுத்தி வா, உன் தீராத முட்டுவலியெல்லாம் தீர்ந்துடும். தீஸ்கொண்டி சலோ, போயிட்டு வாங்க. போயிட்டு வா மோளே. ஓம் ஆனந்தாயதமா, ஓம் ஆனந்தாயதமா, ஓம் ஆனந்தாயதமா. சுவாமி ஆனந்தாயதமா. ஐயோ சுவாமி. குட் மார்னிங் பிரதர், ஜஸ்ட் கெட் அப் மேன். என்ன இது திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எனக்கு எல்லா பாஷையுமே தெரியும். உட்காருங்க. பிரச்சனை என்ன பிரதர்? எங்க முதலாளியமா நாங்கெல்லாம் வந்தது எங்க காரியம் கைகூடணும்னு, அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உனக்கு பிடிச்சது கிடைக்காது, கிடைக்காதது பிடிக்கும், கிடைச்சது பிடிக்காது, கிடைக்காதது பிடிக்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம் சுவாமி? இதுக்கு அர்த்தம் என்ன? அது இதுவரைக்கும் எனக்கே புரியல. அதோ அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அதுல போய் நூறு தடவை முங்கி ஓம் ஆனந்தாயனமா ஆனந்தாயனமானு சொல்லு, இதுக்கு அர்த்தம் புரியும். போயிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. கோயில் குளத்துல நூறு தடவை நான் முங்க. ஆமா பிரதர், உயிரோட இருந்தா உங்களை வந்து பாக்குறேன். சரி, ஐயோ கண்ணு தெரியலையே, குளத்துக்கு போற கிணத்துல இறங்கிட கூடாது. மகளே சுவாமி உட்காருமா. பெண்ணே, உன் குறை என் மனக்கண்ணில் தெரிகிறது. அது உன் இளைய சகோதரியை பத்தி தானே? ஆமா சுவாமி. அந்த குறை இந்த நிமிடம் முதல் விலக போகிறது. என் மீது உன் தங்கையே பக்தியாக இருக்க சொல். ஆகட்டும் சாமி, எவ்வளவு கரெக்டா சொல்ற பத்தியா? குழந்தாய் நீ உட்காருமா. உட்காரு. மகளே, இந்த ஜபமாலையே ஆயிரத்தெட்டு தடவை இப்படி உருட்டி உருட்டி ஓம் ஆனந்தாயிடமா சொல்லுங்க, உங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். எப்ப சாமி பண்ணணும்? ஒரு மாசம் கழிச்சு பண்ணுங்க. இல்ல இல்ல, இப்பவே இந்த கோயில் மண்டபத்துல பண்ணுங்கம்மா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இல்ல இல்ல, உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சலோ போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க சந்தோஷமா. வா போலாம். உங்க அக்கா என்ன தியானம் முடிக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் தாடியில இருக்கும்.